முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் மூன்று அண்ணன் தம்பிகள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க மூணு பேருமே ரொம்ப ஒத்துமையாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவுமே கிடையாது. அவங்கக்கிட்ட ஒரு சில நிலங்கள் இருந்துச்சு, ஒரு சில வீடுகள் இருந்துச்சு. அதை வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க மூணு பேருக்குமே பாகப்பிரிவினை பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க சொத்தை வச்சு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த சமயம் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தார். அந்த முனிவர் நிறைய தவம் பண்ணி நிறைய சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக இருந்தார். அவர்கிட்ட கேட்குற எல்லா விஷயங்களுமே அவர் செஞ்சு கொடுக்குற அந்த இடத்துல அவர் இருந்தார். அவர் வந்ததை கேட்ட உடனே இந்த மூன்று பேருமே அவர் பார்க்குறதுக்காக போனாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக இவங்க வீட்டில் இருந்த மாம்பழங்களை எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க வீட்டில் ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருந்துச்சு. அதில் நிறைய மாம்பழங்கள் இருந்துச்சு. முதல் சகோதரர் ஒரு தட்டு நிறைய மாம்பழங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முனிவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு அந்த மாம்பழங்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. முனிவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த மனிதருமே, ஐயா எனக்கு ஒரு பெரிய மாட்டு பண்ணை வேணும், அதை வச்சுட்டு நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆசையை சொல்கிறாரு. உடனே அந்த முனிவருமே, சரிப்பா நீ கேட்டதுபடியே உனக்கு ஒரு மாட்டு பண்ணையை அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சக்தியை பயன்படுத்தி ஒரு 100 மாடுகள் இருக்கிற ஒரு மாட்டு பண்ணையை அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் முதல் சகோதரர் மகிழ்ச்சியாக அங்கேருந்து கிளம்பிட்டார். அடுத்த நாள் இரண்டாவது சகோதரர் அதே மாதிரி ஒரு தட்டு நிறைய மாம்பழங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த முனிவரை சந்திக்கிறாரு. அவருமே ரொம்ப அன்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இவருமே என்ன வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இரண்டாவது சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா எனக்கு ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு நிலம் வேணும், அதுவும் அந்த நிலத்தில் நான் என்ன விளைவிச்சாலுமே நல்லபடியாக அது விளையணும், நான் ஒரு நல்ல விவசாயியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆசையை சொல்கிறாரு. சரிப்பா, நீ கேட்டதுபடியே உனக்கு அந்த 10 ஏக்கர் நிலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் ஆசி வழங்குறாரு. அதன்படியே நல்ல விளை நிலமாக ஒரு 10 ஏக்கர் நிலம் இந்த மனிதருக்கு சொந்தமாகுது. அவருமே விவசாயம் பண்ணி நிறைய விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுறாரு. இப்போ கடைசியாக ஒரு மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மூன்றாவது சகோதரர். அவருமே முனிவரை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசி வாங்குறாரு. இப்போ முனிவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா உங்களுடைய ஆசீர்வாதமே எனக்கு ரொம்ப பெருசு, எனக்கு ஆல்ரெடி சொத்து சுகம்லாம் இருக்குது, நான் வேறு என்ன ஐயா கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைப்பா, நீ வந்து வித்தியாசமான ஆளாக இருக்க, நீ சொல்லு உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்கிறாரு. அப்படி உடனே அந்த மூன்றாவது சகோதரர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணைவி வேணும், அதுதான் என்னுடைய ஆசை, என்னை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக என் கூட இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே முனிவருமே, சரிப்பா நீ வீட்டுக்கு போய்ப்பாரு, உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பெண் அங்கே இருப்பாங்க, அவங்கள நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இப்போ மூன்றாவது சகோதரருமே வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அவர் நினச்சது போலவே ஒரு பெண்மணி அங்கே இருக்காங்க. அவரை திருமணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. இப்போ முனிவர் அந்த இடத்த விட்டுட்டு காசிக்கு யாத்திரை போயிட்டார். அவர் திரும்ப வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மூன்று சகோதரர்களுமே பெரிய பணக்காரர்களாக உருவெடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்தருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே காசு பணம் சொல்லிட்டு ஏகப்பட்டதாக சேர்ந்துருச்சு. ஒரு பெரிய கோடீஸ்வரர்களாக மாறிட்டாங்க. இப்போது அந்த சமயம் முனிவர் காசிலேருந்து ரிட்டர்ன் வராரு. வந்தவருக்கு இந்த ஊரை பார்த்த உடனே இந்த மூன்று சகோதரர்கள் ஞாபகம் வருது. ஆமாம் இல்லை, நம்ம இந்த மூணு பேருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வரம் கொடுத்துட்டு போனோம், அந்த வரத்தை இவங்க சரியாக பயன்படுத்தியிருக்காங்களான்னு தெரியலையே, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சகோதரர் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இப்போ போகும்போது அவர் முனிவராக போகலை, அதுக்கு பதிலாக ஒரு பிச்சைக்காரர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு, ஐயா ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி யாசகம் கேட்குறாரு. அதுக்கு அந்த முதல் சகோதரர் வெளியில் வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார தோரணையில் இருக்கார், உடம்பெல்லாம் நகைகள் போட்டிருக்கிறாரு. அவர் வேக வேகமாக வந்து இந்த பிச்சைக்காரரை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏப்பா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, காலங்காத்தால் வந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்க, உன் மூஞ்சில் முழிச்சிட்டு போனால் எந்த காரியமே உருப்படாது, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மனிதரை ரொம்ப தரம் குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வினாடி அந்த பிச்சைக்காரர் முனிவராக மாறுறாரு. மாறிட்டு, ஏன்பா நான் வந்து வரம் கொடுத்தது, நீ பெரிய ஆளானதுக்கப்புறமா 4 பேருக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வரம் கொடுத்தேன்,
ஆனால் நீ அதை இவ்வளோ தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க, நீ மட்டும் வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நான் உங்கள்கிட்ட வந்து காசு பணம் கூட கேட்கலை, சாப்பாடு தான் கேட்டேன், அதுவே உன்னால் தர முடியலை, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த வரத்தை திரும்ப வாங்கிக்கிறாரு. அடுத்த வினாடியே அந்த முதல் சகோதரர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு மனிதராக மாறிடுறாரு. இப்போ இது பண்ணது போலவே இரண்டாவது சகோதரர்கிட்டமே போயிட்டு அதே மாதிரி பிச்சைக்கார வேடத்தோடு போகிறாரு. அவர்கிட்டையும் போயிட்டு ஐயா ஏதாவது சாப்பிட்றதா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது இந்த இரண்டாவது சகோதரர் ரொம்ப கோபமாக வெளியில் வந்துட்டு, ஏப்பா உங்களுக்கெல்லாம் ஒரு வேலையே இல்லையா, காலங்காத்தால் வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அந்த பிச்சைக்காரரை திட்டுறாரு. இப்போது இவருக்கு புரிஞ்சிருச்சு, இந்த இரண்டாவது நபருமே இந்த வரத்தை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிடமே அவர் முனிவராக மாறுறாரு. மாறிட்டு இவர்கிட்டையுமே சொல்கிறாரு, இங்கே பாருப்பா உனக்குமே ஒரு 10 ஏக்கர் நிலம் கொடுத்தேன், அதன் மூலமாக நல்லபடியாக விவசாயம் பண்ணுன்னு சொன்னேன். இப்போ அந்த விளைபொருட்களை பயன்படுத்தி 4 பேருக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த வரத்தை கொடுத்தேன், ஆனால் நீ அதை தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க, அதனால் இப்போ சொல்கிறேன் நான் அந்த வரத்தை திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த 10 ஏக்கரையுமே திரும்ப எடுத்துக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிலம் மட்டும்தான் இருக்குது, அந்த நிலத்தில் எந்த ஒரு பயிருமே விளையாத மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அந்த இரண்டாவது நபருமே எந்த ஒரு காசு பணமுமே இல்லாமல் ஒரு ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார். இப்போ கடைசியாக அந்த மூன்றாவது சகோதரர் இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிடந்தா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரராகவே போகிறாரு. அந்த மூன்றாவது சகோதரர் ரொம்ப பாசமாக இவரை கூப்பிட்டு, ஐயா என்னாச்சு உங்களுக்கு, உங்களை பார்த்தா ரொம்ப நாள் சாப்பிடாதவங்க மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்குது, அதனால் இந்த மனிதரை அங்கேயே தங்க வச்சுக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த பிச்சைக்காரர் முனிவராக மாறுறாரு. மாறிட்டு, இங்கே பாருப்பா நீ மட்டும்தான் நான் கொடுத்த அந்த வரத்தை சரியாக பயன்படுத்திருக்கிற, 4 பேருக்கு உதவி செய்கிற மாதிரி நீ பண்ணியிருக்கிற, அதுவும் உனக்கு நான் வந்து ரொம்ப காசு பணம்லாம் கொடுக்கலை, உனக்கு தேவையான வாழ்க்கை துணையை தான் கொடுத்தேன், ஆனாலுமே நீ எல்லாருக்குமே உதவி செய்கிற அந்த நிலைமையில் இருக்க, நீ ஒன்று பண்ணு, நான் சொல்கிற இடத்துக்கு போ, அந்த இடத்துல உனக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வரத்தையுமே சேர்த்தி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ அவர் சொன்னது போலவே அந்த மூன்றாவது சகோதரரும் அவருடைய மனைவியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா 3 பானைகள் நிறைய தங்க காசுகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்கிறது மட்டும் கிடையாதுங்க, அவங்க எல்லாருக்குமே தான தர்மம் அதிகப்படியாக பண்ணுறாங்க. இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. முதல் விஷயம், நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எத்தனை பேருடைய கஷ்டத்தை போக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையோட லட்சியமே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் உதவி பெற காத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது, ஏன்னா இந்த ஸ்கேமர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே சரியானபடி யாருக்கு அந்த உதவி தேவையோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க, கண்டிப்பாக அது பல மடங்காக உங்களுக்கு திரும்ப வந்து சேரும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.